தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றாமல் இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் நடைபெற்ற பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கட்சியின் மாநில தலைவரும் நாடாளுமன்ற வேட்பாளருமான அண்ணாமலை கலந்து கொண்டு தேர்தல் பணிகள் குறித்து கட்சியினரிடம் விளக்கினார். தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய கடுமையாக உழைக்க வேண்டும் என கட்சியினருக்கு அவர் அறிவுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அளித்த 295 வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டதாக கூறினார். கோவைக்கு கடந்த 10 ஆண்டுகளாக பிரதமரும் மத்திய அரசும் வழங்கிய வளர்ச்சி திட்டங்கள் குறித்து மக்களுக்கு தெரியும் என்று கூறிய அண்ணாமலை, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கோவையின் உண்மையான வளர்ச்சியை தெரிந்து கொள்ள பாஜகவுக்கு மக்கள் ஆதரவு அளிப்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். எங்களுடைய தொண்டர்கள், கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மக்களை சந்தித்து ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகின்றனர். 2019 பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனிபெஸ்டோ, தேர்தல் வாக்குறுதி, அகில இந்திய வாக்குறுதி நாம் படிச்சு பார்த்தோம்னா 295 இருக்கும். 295 வாக்குறுதியும் நிறைவேற்றி இருக்கின்றோம். இப்ப திமுக மாதிரி 2021 கொடுத்துட்டு அதையே திரும்ப கம்ப்யூட்டர் உட்கார்ந்து பெட்ரோல் டீசல் 5 ரூபா 4 ரூபா குறைப்பா, 65 மாத்து, சிலிண்டர் 100 ரூபாங்கிறது 500 மாத்து, எதுவுமே செய்யாம அதே விஷயத்தை திரும்ப திரும்ப செய். இது பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. 2024 தேர்தல் வாக்குறுதியும் கூட நாம் என்ன சொல்லுகின்றோமோ அதை செய்ய போகின்றோம்.